சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் ஒரு படத்திலாவது வந்துவிட மாட்டோமா என பல நடிகர்கள் நடிகைகள் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது ரஜினியின் அடுத்த படத்தில் நடிக்க தன்னை தேடி வந்த வாய்ப்பை மறுத்திருக்கின்ற நடிகர் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் தன்னையொரு ரஜினி ரசிகர் என்று பல மேடைகளிலும் பெருமையாக கூறியிருக்கின்றார். ஆரம்ப காலங்களில் மிமிக்ரி செய்து கொண்டிருக்கும் போது அச்சு அசல் ரஜினியைப் போலவே பேசியும் நடித்தும் காட்டியிருக்கின்றார். ரஜினி இப்போது நெல்சன் இயக்கத்தை ஜெயல திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த படத்தில் நடிக்கத்தான் சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கின்றார் நெல்சன். ஆனால் சிவகார்த்திகேயன் தன்னால் நடிக்க முடியாது என்று கூறிவிட்டாராம். இதற்கு காரணம் ஜெயில படத்தில் உள்ள ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணவே நெல்சன் சிவகார்த்திகேயனை அணுகியுள்ளாராம். ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு நெகட்டிவ் கேரக்டர் பண்ண விருப்பம் இல்லையா, அதனால் ஹீரோ லைனிலிருந்து வில்லனுக்கு மாற தயாராக இல்லை எனவும் கூறியுள்ளாராம். சிவகார்த்திகேயனும் நெல்சனும் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக நண்பர்களாக இருந்து வருகின்றார்கள். இயக்குனர் நெல்சன் விஜய் டிவியில் உதவி இயக்குனராக இருந்தவர். இவருடைய பயணம் கோலமாவு கோகிலாவில் ஆரம்பித்து இப்போது ரஜினியுடன் ஜெயிலரில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். சிவகார்த்திகேயன் பொதுவாகவே சில கேரக்டர் காட்சிகள் பண்ணக்கூடாது என்று உறுதியாக இருக்கின்றார். மேலும் ஹீரோவிலிருந்து வில்லன் கேரக்டர் எல்லாம் ஒரு சிலருக்கே செட் ஆகும் என்பதில் சிவகார்த்திகேயன் தெளிவாக இருக்கின்றாராம். இதேபோல் இருந்த சூர்யா விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தில் மிரட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனிவரும் காலங்களில் சிவகார்த்திகேயனுக்கு இதுபோன்ற வாய்ப்பு கிடைப்பது கஷ்டம்தான்.